हेलो 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 सुरेश या நீங்க யாரு என்ன சுரேஷ் இவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன் கால் அட்டெண்ட் பண்ணவே மாட்ற அப்புறம் ரொம்ப குடிக்காத சுரேஷ் இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த் யூ நோ ஹலோ நீங்க யார் முதல்ல நான் யாருன்னு முக்கியம் இல்லை சுரேஷ் நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம் ஏ ரோஹித் நீயா ரோஹிதா அவனோட ஃப்ரெண்ட் ஐ மீன் உன்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இஃப் ஐ எம் நாட் ராங் அண்ட் உனக்கு ஃபேமிலி ஆளுங்க மேலாம் அவ்வளோ ஈடுபாடு இல்லை ஐ எம் ரைட் சுரேஷ் ஏய் நீ எதுக்குடா என்ன பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க யூ ஸ்டூபிட் கூல் சுரேஷ் எனக்கு தேவைப்பட்டிருந்த சில ஆன்சர்ஸ் அவ்வளோதான் நான் எதுக்குடா உனக்கு ஆன்சர் சொல்லணும் டேய் முதல்ல யாருடா நீ நான் எதுக்குடா உங்ககிட்ட பேசணும் நான் ஃபோனை வைக்கிறேன் நோ 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 சுரேஷ் அந்த தப்பை மட்டும் பண்ணாத அப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஹேய் மூட்டு ஃபோன் எடா
உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் ஆல்ரெடி சொன்னதுதான் சுரேஷ், எனக்கு தேவை உன்ட்டு சில ஆன்சர்ஸ். சொல்லிட்டீனா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி ஓகே சொல்லு. தட்ஸ் குட், ஆன்சர் தி க்வெஸ்சன்ஸ் ஆனஸ்ட்லி. போய் சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் என் சீரியஸ்னஸை காட்ட வேண்டியதாக இருக்கும். ஆ ஓகே. ம், ஃபஸ்ட்டு உன் பக்கத்தில் இருக்க சேரில் உட்கார். என் பக்கத்தில் சேர் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை பார்த்து தான் இருக்கேன் சுரேஷ், உட்கார். மிஸ்டர், ஆர் யூ ஸ்கேர்ட் சுரேஷ்? கொஞ்சம் பயமாக இருக்கா? ம், ஏன் சுரேஷ், கெட் ரிலாக்ஸ்ட். நான் தான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. ம், அப்புறம் சுரேஷ் உன் கூட யாராவது இருக்காங்களா? இல்லை. உண்மையாக தான் சொல்கிறியா? ம், ஷுவர். ம், அப்போது உன் பின்னாடி நிற்கிறவன் கண்ணுக்கு தெரியலையா? சும்மா விளையாடு சுரேஷ், கெட் ரிலாக்ஸ்ட். ஆர் யூ ஓகே நவ்? ஓகே சுரேஷ், நீ எப்படி சாக போறன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆன்சர் சொல்லிட்டா என்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன்? யா சுரேஷ், ஒன்றும் பண்ண மாட்டேன். இது சும்மா ஒரு குவஸ்டின் தான். ஆன்சர் மீ. ஆ, ஷுவரா தெரிஞ்சுக்கணுமா? ம், ஹலோ. ஐம் ரஞ்சித், ஐபிஎஸ். உங்கள் பையனோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருந்தேன். உங்கள் பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு பார்த்தா உங்கள் பையன் இறந்தது கார்டியாக் அரெஸ்ட்னு வந்திருக்கு. பட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தெரிய வந்துச்சு உங்கள் பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவன் பேர் ரோஹித்னு. சுரேஷ் ரோஹித்து ஒன் மந்த் பிஃபோர் குடிச்சிட்டு வண்டியை வேகம் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க, ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரோஹித் இறந்துருக்கான். என்ன, எனக்குலாம் எதுவுமே தெரியாது. சுரேஷை தானிக்கு தான் நான் யூஎஸ்லேருந்தே வந்தேன். ஐ நோ, அந்த ஆக்சிடென்ட் கேஸ் இன்னும் கோர்ட்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது. சரின்னு உங்கள் பையனை தெரிஞ்ச பசங்களெல்லாம் விசாரிச்சா ரோஹித் சேத்தி அப்புறமா ரொம்ப மாட்டான் சார். யார்கிட்டையும் சரியாக பேசுறதில்ல, எதனா கேட்டால் கூட எரிஞ்செஞ்சு வரான். ஸோ நாங்கள் அவன்ட்டு அவளை வச்சுக்கிறதில்ல, அவாய்ட் பண்ணிட்டோம். சரின்னு உங்கள் பையனோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சுது உங்கள் பையன் ரொம்ப நாளாக ஸ்கிட்ஸோஃப்ரேனியாங்கிற மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி அவன் ரொம்ப குடிச்சிருக்கான், நிதானத்தை இழந்திருக்கான். ஹி வாஸ் டோட்டலி அன்ஸ்டேபிள். அவன் சாகுறப்போ யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருந்ததா அவங்க அம்மா, அதாவது நீங்கள் சொன்னீங்க. சரின்னு உன் மொபைலில் இருக்க கால் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணோம். இட் வாஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஷாக்கிங் டூ. சுரேஷ்க்கு அவன் சாகரத்துக்கு கடந்த ரெண்டு நாளாக அவனுக்கு ஃபோன் காலே வரல, எக்ஸப்ட் ஃப்ரம் யூ. அதுவும் அவன் அட்டன் பண்ணல. இந்த டிஸார்டரும் அண்ட் ஹை கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கோஹாலும் அவனுக்கு வராத காலை வண்டாமடி பண்ணி அவன் அவனுக்குள்ளேயே நிறைய இமேஜினரி கேரக்டர்ஸ் பில் பண்ணி வச்சிருந்தான். அதாவது அவன் மூளைக்குள்ள நிறைய நிழல்களை உருவாக்கி வச்சிருந்தான். அவனை பொறுத்த வரைக்கும் ரோஹித் அந்த ஆக்சிடெண்ட்டில் சாகிறான். அண்ட் ஈவன் உங்கள் பையன் ஒரு ஹார்ட் பேஷண்ட் டூ. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன், அவன் சாவுக்கு யாருமே காரணம் இல்லை. ஹீ ஹிம்செல்ஃப் காட் ஹெல்ப் ஃப்ரம் எக்ஸஸ் ஆல்கஹால் டு கமிட் திஸ் மர்டர்.